भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा इन द न्याय सत्संग நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். சோ ஒவ்வொரு வாரம் நம்ம வெவ்வேறு தலைப்புகள்ல நம்ம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பல விஷயங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பரிச்சயமா இருக்கும். யாரு புதுதாக வந்திருக்கீங்களோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட நம்ம இன்றைய உபன்யாசத்துக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இதுவரைக்கும் இந்த ஒரு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம எப்படி இந்த உடல் கிடையாது நம்ம ஆத்மா அப்படின்றத பத்தி நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு அடுத்த உயர்ந்த ஞானமா அந்த ஆத்மாவுடைய கடமை என்ன, அந்த ஆத்மா பகவானுடைய நித்தியமான சேவகன் அப்படின்றதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கு அடுத்த அதாவது போன வாரத்தை நம்ம அந்த ஆத்மா எப்ப பௌதிக உலகத்துக்கு வரானோ அப்போ இந்த பௌதிக உலகத்துல பல வகையான உடல்கள் அவன் ஏற்கிறான். அதாவது மிருகமாவோ நீர்வாழ் உயிரினமாவோ செடி கொடியாவோ ஏன் மனிதனாவோ அவனுக்கு வந்து உடல்கள் கிடைக்குது அப்படின்றத சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுல குறிப்பா மனித வாழ்க்கை எப்படி மற்ற உயிரினங்களோட உயர்ந்தது அப்படின்றதுதான் நம்மளுடைய போன வாரம் உபன்யாசமா இருந்தது. மனித வாழ்க்கை குறிக்கோள் என்ன, ஏன் மனித வாழ்க்கை மற்ற உயிரினங்களை விட உயர்ந்ததா கருதப்படுது அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து நம்ம இன்னும் மேலும் பல விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ போன வாரம் நம்ம ரொம்ப பார்த்த விஷயத்த ஒரே சுருக்கமா ஒரே படத்துல நம்ம இப்ப பார்க்கலாம். எதனால மனித வாழ்க்கை மிருக வாழ்க்கையோட உயர்ந்தது அப்படின்றத வந்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். வேற எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டோமா தூங்கணுமா நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்துச்சா நம்மளை பாதுகாத்துக்கிட்டோமா இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எல்லா உயிரினங்களும். சோ மனிதனும் அதே போல செயல்பட்டு இருக்கான், வெறும் சாப்பிடுறது தூங்குறது இனப்பெருக்கத்துல ஈடுபடுறது தன்னை பாதுகாத்துக்கிறது இந்த நான்கு விஷயங்களை மட்டும் மனிதனும் அதே நான்கு விஷயங்களை மட்டும்தான் பண்ணான் அப்படின்னா அவனுக்கும் மிருகத்துக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். சோ மனிதன் எப்போ உயர்ந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவன் மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வரான். உயர்ந்த கேள்விகள் வெறுமனை சாப்பிடுறதுக்கான விஷயங்களை பத்தின கேள்விகள் வெறுமனை தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கான கேள்விகள்ன்றது மட்டும் இல்லாம உயர்ந்த விதமான கேள்விகளை மனிதன் கேட்கணும் அப்பதான் அவன் மனிதனா கருதப்படுறான் இல்லைன்னா த்விபாத பசு அப்படின்றத பார்த்தோம். சோ இப்போ அந்த உயர்ந்த கேள்விகள் அதாவது அந்த உயர்ந்த ஞானம் உண்மையான ஞானம் அது எப்படி பெறறது அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு உபன்யாசத்துல நம்ம அதை பத்தி பார்க்க இருக்கோம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி விகாச சுவாமி நித்ய நாமினே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நித்ய நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரணே நிர்விசேஷ்வாதி பாஸ்ச்சாத்திய தேசிகாரணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இப்போ உயர்ந்த விதமான கேள்விகளை மனிதன் கேட்கணும் அப்படின்றத பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் மிருகத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லி உயர்ந்த விதமான கேள்விகள்ன்றது ஏதோ புதுசா கிடையாது. சாதாரணமா ஒரு சின்ன குழந்தையில இருந்து கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ராத்திரி நேரத்துல நட்சத்திரங்களை பாக்குறோம், பார்த்தோன்னா கேள்வி கேட்கிறோம் என்னடா இது ஏன் ராத்திரி மட்டும் நட்சத்திரங்கள் தெரியுது, அந்த நட்சத்திரங்கள் என்ன, அது ஒரு கிரகமா இல்ல அது ஒரு சூரியனா, அந்த நட்சத்திரங்கள் என்ன, அங்க யாராவது உயிரினங்கள் இருக்காங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள எழுது.
நம்ம கண் கண்ணில் நம்ம பார்க்குற ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்ம கேள்விகள் கேட்குறோம். ஏன் காலையில் மட்டும் சூரியன் உதிக்குது, ராத்திரி நேரத்தில் சூரியன் என்ன என்ன ஆகுது, அதுக்கு ஏன் பருவ மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு, இது மாதிரி பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்களை பார்த்தாலும் நம்ம கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். குறிப்பாக சின்ன குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அம்மா அப்பா கிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா இது என்ன, அது என்ன, அப்பா இது என்ன, அது என்ன அப்படின்னு. ஏன்னா அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு மனித வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கு அப்படின்றதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம உயர்ந்த கேள்விகள் கேட்கணும். சாதாரணமாக இப்போ பாருங்க, ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தோன்னே நம்ம கேள்விகள் கேட்டோம். அப்படி கேட்ட அந்த காரணத்தினால தான் இன்னைக்கு புவி ஈர்ப்பு விசைனா என்ன அப்படின்றது உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இல்லையா. ஐசக் நியூட்டன் அவர் அமர்ந்திருந்தப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, எதனால் அவர் அவர் மேலே வந்து இந்த ஒரு ஆப்பிள் விழுந்த உடனே இது ஏன் விழுகுதுன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அந்த கேள்வியினுடைய விளைவாக தான் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை அப்படின்னா என்ன அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு நம்ம இப்போ பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அந்த அந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு எவ்வளவோ பயனடைஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மட்டும் நிறுத்திடாம இன்னும் உயர்ந்த கேள்விகள் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் நம்ம இப்போ பூமியில் இருக்கோம் அப்படின்றத, ஆனால் பூமிக்கு அப்பாற்பட்டு ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. நிலா பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கூடங்களில் படிச்சிருக்கோம். இன்னும் புதுசு புதுசா பல விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு இருக்கு. ஸோ சூரியனுடைய அளவோ இதில் அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நெருப்பின் தன்மையோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல வந்து இந்த உலகத்துல இருந்துன்றது, இந்த உலகம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, இந்த பிரபஞ்சம் என்ன. ஏன்னா நம்ம முதல் கேள்வி நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய முன்னர் உபன்யாசங்களை நம்ம பார்த்தாச்சு. அதற்கு அடுத்தபடியே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடம் என்ன, இந்த இடம் எப்படி உருவாச்சு, எதற்காக உருவாயிருக்கு, என்ன நோக்கத்தோட இருக்கு. அதற்கு அடுத்த கேள்வி நம்ம ஏன் இங்க இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் உன்னதமான ஞானம், நம்ம உண்மையான ஞானம். இந்த கேள்விகளுக்கான பதில் தெரிய 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 தெரியதான் மனிதன் அப்படின்றதுக்கான அடையாளத்தையே நம்ம வளர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. ஏன், எப்படி எப்படி இது தோன்றுச்சு அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கணும். நம்மளாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம். பொதுவாக ஏதாவது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நம்ம போவோம் இல்லையா. ஸோ என்ன நோக்கத்தோடு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துலையே தான் நம்ம இருக்க போகிறோமா, இல்லை இங்கேருந்து நம்ம போகணும்னா எப்படி வெளியில் போகிறது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம முக்கியமாக கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ கேள்விகள் கேட்கணும் அப்படின்றது, கேள்விகள் கேட்கிற தன்மை அப்படிங்கிறதுமே எல்லாருக்குமே இயற்கையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த கேள்விகள் யார்கிட்ட கேட்கறது, அந்த கேள்விக்கான பதில் நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப நம்ம அடுத்து எடுத்து வைக்கிற முக்கியமான ஒரு அடி. பொதுவாக மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மதம் ஆன்மீகம் அங்கே போய் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானம் அறிவியல். ஸோ மக்கள் பொதுவாக இந்த கேள்விக்கான பதில் தேடி போகக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடம். ஸோ இந்த ரெண்டு இடத்துல பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்ற பக்கம் பெரிய அளவு மக்கள் போகிறது கிடையாது. குறிப்பாக இளைஞர்கள் அவங்க ஆன்மீகம் பக்கம் போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது வெறும் நம்பிக்கைங்க, வெறும் குருட்டு நம்பிக்கை, அது வெறும் கட்டுக்கதை தான். யார் கண்ணில் பார்த்துருக்கா அதில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். ஸோ அதனால் ஆன்மீகம் தேவையில்லைங்க, விஞ்ஞானம் அறிவியல் இதுதான் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான மக்கள் இந்த ரெண்டாவது பக்கம் தான் போகிறாங்க, அறிவியல் பக்கம். ஏன் அப்படின்னா அறிவியலில் மக்கள் நினைக்கிறாங்க காரணம், அறிவியலில் ஒரு விஷயம் விஞ்ஞானத்தில் ஒரு விஷயத்த இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சாட்சி இருக்கும், ஆதாரம் இருக்கும்
அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. ஆனா அதுவே மதம் அப்படின்னா வெறும் நம்பிக்கைங்க, வெறும் குருட்டு நம்பிக்கை தான். நீங்க உண்மையான காரணங்களை கொடுங்க, உண்மையான சாட்சியை கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னைக்கு பார்க்கலாம் மக்கள் விஞ்ஞானம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள் கைவிட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ அவங்க போறபடியே நம்ம பார்க்கலாம் விஞ்ஞான ரீதியா இப்ப இந்த முக்கியமான கேள்விகளுக்கான பதில் என்ன விஞ்ஞானம் கொடுக்குது, என்ன பதில் ஆன்மீகம் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்டம் அதாவது இந்த கிரகங்கள், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப மிக முக்கியமான கேள்வி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல வாழக்கூடிய நமக்கு இந்த இடம் என்னன்றதே தெரியாம இருந்தது அப்படின்னா அது அர்த்தம் இல்லாம போயிடும். சோ அதனால நம்மளுடைய அடிப்படை மிக முதன்மையான கேள்வி நான் யார் அப்படின்றதுக்கு அடுத்தபடியான கேள்வி இந்த இடம் என்ன. சோ இந்த அண்டம் அப்படிங்கிறது என்ன, பிரபஞ்சம்ங்கிறது என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இவ்வளவு உயிரினங்கள் இந்த பூமியில இருக்காங்க, இதனுடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கமும் இல்லாம எதர்ச்சியா நடக்காது அப்படிங்கறதையும் நம்ம முன்னர் உபன்யாசங்கள்ல பார்த்தோம். இதனுடைய நோக்கம் என்ன, வேற கிரகங்கள்ல இன்னும் உயிரினங்கள் இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள். சரி இப்ப மக்கள் விஞ்ஞானத்துக்கிட்ட போறாங்க ஏன் அப்படின்னா விஞ்ஞானத்துல ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் சாட்சி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். சோ இந்த கேள்விகளுக்கு, இந்த உண்மையான ஞானத்துக்கு விஞ்ஞானத்துல என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு உபன்யாசத்துல நம்ம இப்ப பார்க்க போறோம். பொதுவா விஞ்ஞானம் அப்படின்னாலே இப்ப நம்ம பார்த்தோம் அங்க ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஆனா ஆன்மீகம் அப்படின்னா மக்கள் நினைக்கிறது வெறும் ஒரு பிலீஃப், நம்பிக்கை மட்டும்தாங்க, அங்க எந்த சாட்சியும் ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. சோ விஞ்ஞானத்துல அவங்க கொடுக்குறாங்க இல்லையா ஆதாரம், அது எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்றது நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருக்கோம். ஒரு விஷயத்தை பத்தி விஞ்ஞானிகள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரப்போறாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம் ஆராய்ச்சி. எந்த விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு கண்டுபிடிப்பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ முதல் ஸ்டெப் அப்சர்வேஷன். அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க, என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தேவையோ அதை எடுத்து அவங்க ஒரு முதல்ல ஒரு சோதனை பண்றாங்க. அடுத்த கட்ட ஆராய்ச்சி பண்ண உடனே அந்த ஆராய்ச்சியில இருந்து என்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்களோ ஒரு தியரி அதை முன்வைக்கிறாங்க. ஸோ நான் எங்களுடைய ஆராய்ச்சியில இருந்து நாங்கள் இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு கோட்பாடு எடுத்து முன்வைக்கிறாங்க. வெறும் கோட்பாடோட நிறுத்திடாம அடுத்தது என்ன பண்றாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் செய்முறை. இதற்கு அடுத்த நிலை முடிவு, கன்க்ளூஷன். ஸோ சயின்ஸ்ல இந்த ஸ்டெப்பை அவங்க ஃபாலோ பண்றதன் காரணத்தினால மக்கள் நம்புறோம் அவங்கள இல்லையா. விஞ்ஞானம் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறதுக்கான காரணம் இந்த நான்கு விஷயங்கள். எந்த ஒரு கண்டுபிடிப்பு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அது இந்த ஸ்டெப்ஸ், இந்த ஒரு நிலைகளை தாண்டி தான் அந்த கண்டுபிடிப்பு வெளியில வந்திருக்கும். முதல்ல அந்த என்ன அவசியமோ அந்த அவசியத்துக்கு ஏற்ற ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அந்த ஆராய்ச்சி பண்ணி அதற்கு ஒரு தியரி கோட்பாடு முன்வைக்கிறது. அப்புறம் அந்த கோட்பாடு எப்படி நம்ம சோதனை செஞ்சு சரியா இல்லையான்னு சொல்லி பார்த்து சரியானா அந்த முடிவை வந்து வெளியில வெளியிடுறது அப்படின்றது விஞ்ஞானம் அறிவியலினுடைய நிலை இது. ஸோ அதனால நம்ம விஞ்ஞானத்தை ஏத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த உண்மையான ஞானம், இந்த முக்கியமான கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை பத்தின கேள்வியோ இல்ல நம்ம வாழ்க்கைய பத்தின கேள்வியோ, நம்ம ஏன் இங்க இருக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு விஞ்ஞானம் எப்படி பதில் கொடுக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ரொம்ப பிரபலமான ஒரு ஆன்சர் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்களில் ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்தையும் படிக்கிறது பிக் பேங் தியரி இல்லைங்களா, பெரிய வெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே பிக் பேங் தியரி. அது எத்தனை பேர் நம்ம உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு அதை படித்தோம் அப்படின்னா அதிகமா இருக்காது. நம்ம வெறுமன பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு காலகட்டத்துல மக்கள் எத்தனை பேர் உண்மையான அறிவுக்காக உண்மையான ஞானத்துக்காக படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்மி தான்.
ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கான நோக்கம் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஸோ அதுக்கு நான் நல்ல மார்க் நல்ல மதிப்பெண் எடுத்தா போதும் அப்படின்றதான் அடிப்படை எண்ணமா இருக்கிறதுனால அறிவு நமக்கு வளருதா அப்படின்றது நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாது. அப்படி உண்மையிலே நம்ம அறிவுக்காக அந்த ஞானத்துக்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த பிக் பேங் அப்படின்ற தியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெரிய வெடிப்பு கொள்கை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா விஞ்ஞானிகள் இந்த விதத்துல தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரே ஒரு சின்ன கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ரொம்ப சிறிய அளவு இருந்தது. அந்த இருந்த விஷயம் என்னாச்சு, ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. ஸோ அந்த வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முதல் சில வினாடிகள்ல ஒரு செல் உயிரினங்கள் மாதிரி உருவாச்சு ஆட்டம் அதெல்லாம். அதுக்கப்புறம் அடுத்த நிலை ஒரு 3 லட்சம் வருடங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த உயிரினங்கள் இன்னும் மேன்மேலும் மேன்மேலும் வளர்ச்சி அடையுது. கிட்டத்தட்ட 1 பில்லியன் வருடங்கள் கழிச்சு இந்த கிரகங்கள் எல்லாம் உருவாகுது, பிரபஞ்சம் உருவாகுது. அதுல இருந்து இன்னும் தள்ளி அதாவது கிட்டத்தட்ட 14 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்குது. நம்மளும் பள்ளிக்கூடத்து இதுதான் உலகம் எப்படி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படின்றதுக்கான விளக்கமா அதான் படிச்சுட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது, பெரிய வெடிப்பு ஏற்பட்டோன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல விஷயங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அது படிப்படியா வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் அவங்க சொல்ற நம்பர், 13.7 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் உயிரினங்கள் வர ஆரம்பிச்சது. அதாவது மனிதன் போன்ற காலம் அது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் விளக்கம் கொடுக்குது. சரிங்க, இது எப்படி நடந்தது, எந்த சூழ்நிலையில் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு அவங்க ஒரு சில வரையறை சொல்றாங்க. இன்ஃபைனைட் டென்சிட்டி இருக்கணும் அப்படின்னு, அதாவது நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உட்படுத்த முடியாத அளவு டென்சிட்டி அடர்த்தி இருக்கணும். இன்ஃபைனைட் டெம்பரேச்சர், அதாவது அதே போல அளவுக்கு உட்படுத்த முடியாத அளவுக்கு வெப்பநிலை இருக்கணும், ஜீரோ வால்யூம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில மட்டும்தான் இந்த பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே விஞ்ஞானிகள் இந்த 3 விஷயங்கள் அதாவது இன்ஃபைனைட் டென்சிட்டி, இன்ஃபைனைட் டெம்பரேச்சர், ஜீரோ வால்யூம், இந்த 3 நிலைகள் அவங்க சொன்னாங்கல்ல, இந்த 3 எப்போ ஒன்னா இருந்ததோ அப்பந்தான் இந்த பெரிய வெடிப்பு ஏற்பட்டதுன்னு. ஆனா அதே விஞ்ஞானிகள் இந்த 3 விஷயங்களும் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. சோ என்னடா இப்போ அவங்க சொல்ற விஷயங்கள் அவங்களே அதே மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்களே, எப்படி என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னு யோசிச்சா அவங்க சொல்றாங்க முன்னாடி ஒரு சமயத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எதர்ச்சையா ஏற்பட்டது. சோ எதர்ச்சையா ஏற்பட்டோன்னு இந்த பெரிய வெடிப்பு வந்தது. சோ எதர்ச்சையா ஏற்பட்ட ஒரு வெடிப்பு குறி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா பை சான்ஸ் அப்படிங்கிறாங்க. எதர்ச்சையா தற்செயலா இது எல்லா விஷயங்களும் ஒன்னா ஒரே சமயத்துல இருந்தது. ஸோ அந்த அப்படி ஏற்பட்ட உடனே வெடிப்பு ஏற்பட்டது, அந்த வெடிப்புல இருந்து இந்த மாதிரியான படைப்பு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப தான் ஆரம்பத்துல பார்த்தோம். விஞ்ஞான ரீதியே என்ன விஷயங்கள் அவங்க மேற்கோள் காட்டினாலும் அது இந்த 4 நிலைகளை தாண்டிதான் வரணும் அப்படின்னு, அதாவது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், தியரி, எக்ஸ்பெரிமெண்ட், கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. முதல்ல அவங்க பண்ற ஆராய்ச்சி, கோட்பாடு, அதுக்கப்புறம் அதுக்கான செய்முறை, முடிவு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிக் பேங் தியரி உலக பிரபஞ்சம் படைக்கப்பட்டதற்கான முறை அப்படின்னு சொல்லி எடுத்து முன்வைக்கிறாங்களே அவங்க, இத உண்மையிலே இது போல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்களே சொல்றாங்க இது எல்லாமே ஒரே சமயத்துல கொண்டு வந்து அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இதுவரைக்கும் முடிவு செய்யப்படாத ஒரு விஷயத்தை தான் நம்ம உண்மைன்னு சொல்லி நம்பி படிச்சுட்டு இருக்கோம்.
விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை தான் நம்ம உண்மைன்னு நினைச்சு இத்தனை நாளா நம்ம வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கோம். சரிங்க, இவ்வளவு குழப்பமாலாம் நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய வழிமுறை படி போய் நம்ம தேடிலாம் பார்த்து இவங்க சொல்றது தவறுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப எளிமையா, யார் ஒருத்தனுக்கு எந்த விதமான கல்வி அறிவுமே கிடையாதோ, ரொம்ப சாதாரண மனிதன் கூட இந்த பெரிய வெடிப்பு கொள்கை அப்படின்றது எப்படி நடந்திருக்கும், நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை இருக்கு. இப்ப அவங்க சொல்றாங்க பெரிய வெடிப்புல இருந்து இந்த படைப்பு வந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம பல பேருக்கு தெரியும் பாம் பெரிய வெடிப்பு, எந்த இடத்துல பாம் இருக்கோ அது எப்போ வெடிக்குதோ பெரிய வெடிப்பு ஏற்படுது. ஸோ இதே தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு இதை போன்ற ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சமீபத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் சில இடங்கள்ல, குறிப்பா இந்த பியூரட் லெபனான்ல, இன்னும் அதுக்கப்புறம் கூட வேற சில இடங்கள்ல வெடிப்பு ஏற்பட்டது இல்லைங்களா. ஸோ எங்க வெடிப்பு ஏற்படுதோ அடுத்த நாள் செய்தியில நம்ம என்ன கேள்விப்படுறோம், இன்னைக்கு இந்த நாட்டுல இந்த ஊர்ல ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது, வெடிச்ச உடனே ஒரு பெரிய பங்களா உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது கேள்விப்படுறோமா? இந்த வெடிப்பின் காரணத்தினால ஒரு 10 குழந்தைகள் புதுசா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டதுங்க, பெரிய வெடிப்பு ஏற்பட்டோன்னே எனக்கு ஒரு புது லேப்டாப் கிடைச்சது அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. செய்தியில வர விஷயம் என்ன, எப்ப பெரிய வெடிப்பு ஏற்பட்டாலும் சேதம், அழிவு. எங்கேயாவது ஒரு விஷயம் வெடிச்சதுன்னா அழிவு தான் ஏற்படுமே தவிர படைப்பு ஏற்படாது. நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம என்னைக்காவது ஒரு சம்பவம் சொல்லுங்க, ஒரு வெடி விபத்துல இருந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி வெடிச்சதுங்க, அதுல இருந்து படைப்பு ஏற்பட்டது, கிரியேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, அது சாத்தியமே இல்லாது. ஸோ எங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுதோ அங்க டிஸ்ட்ரக்ஷன் தான் நடக்குமே தவிர கிரியேஷன் நடக்காது. ஸோ ரொம்ப எளிமையா, பெரிய அளவுலாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப எளிமையாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இது சாத்தியம் இல்லை அப்படிங்கறத. ஏன் இப்போ இன்னும் ஒரு மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி வர இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருமே பெரிய அளவு பட்டாசு வாங்கி வெடிப்போம், பெரிய பாமா இருக்கட்டும், ராக்கெட்டா இருக்கட்டும், புஷ்பானமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விதமான பட்டாசுகள் நம்ம வெடிப்போம். என்னைக்காவது ஏதாவது ஒரு பட்டாசு வெடிச்சு அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐபோன், ஒரு ஆப்பிள் லேப்டாப், மேக், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கா? கிடையாது. வெறும் புகைதான் மிஞ்சுது நமக்கு. ஸோ ரொம்ப எளிமையா நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம்தான் இது, விஞ்ஞானத்தினாலையும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் இது. ரொம்ப அடிப்படையான அறிவு இருந்தா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எங்க வெடிப்பு ஏற்படுதோ அங்க ஒரு பக்குவமான படைப்பு ஏற்பட முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா கண் கூட பாருங்க இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பக்குவமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம விஞ்ஞானத்துல நம்ம பள்ளிக்கூடத்துல இதையும் படிச்சிருக்கோம், நிலா அப்படின்றது பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கு, சூரியன் அப்படின்றதும் பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுல தள்ளி இருக்கு. சூரியன் ஒரு இன்ச் அளவு அதனுடைய நிலையிலிருந்து முன்னாடியோ இல்ல பின்னாடியோ நகர்ந்தது அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய மக்களால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. சோ அவ்வளவு பக்குவமா படைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் விஞ்ஞானம் என்ன சொல்லுது, எதர்ச்சியா நடந்த ஒரு வெடிப்புனாலதாங்க ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. சோ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கேட்கும் பொழுது. சரி, விஞ்ஞானத்துல பல விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டு பல விஷயங்கள் நமக்கு உதவிகரமா அமைஞ்சிருக்கு, ஆனா இந்த மாதிரி உண்மையான ஞானம், உண்மையான கேள்விகளுக்கு விஞ்ஞானம் கொடுக்கக்கூடிய பதில் தெளிவில்லை அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, இந்த ஒரு பிக்பேங் தியரி ஒண்ணுதான் விஞ்ஞானத்துல இருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கு சொல்றாங்களான்னு பார்த்தா கிடையாது, ஏகப்பட்ட தியரி சொல்றாங்க. ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னு ஒரு பேரை சொல்றாங்க, ரெட் ஷிஃப்ட் தியரி அப்படிங்கிறாங்க, லிட்டில் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏகப்பட்ட புஸ்தகங்கள், ஏகப்பட்ட விதத்துல இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட தியரி, 2000 மேற்பட்ட கொள்கைகளை விஞ்ஞானிகள் முன் வைக்கிறாங்க.
இந்த ஒரு உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்றக்கான கேள்விக்கு 2000 தியரிகளை முன்வைக்கிறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்ன சார் அப்படின்னா, இப்போ இங்க இந்த ஒரு மவுஸ் இருக்கு சரியா, இப்ப இந்த ஒரு மவுஸ எத்தனை விதத்துல உருவாக்க முடியும், அதற்கு ஒரு 100 வழிமுறை நீங்க சொல்லலாம். ஸோ இந்த மவுஸ் உருவாக்கப்படுறதுக்கு 100 வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஒரு மவுஸ் ஒரு விதத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்க முடியும் இல்லைங்களா. 100 விதத்துல நீங்க உருவாக்கலாம், ஆனா இது உருவானது ஏதாவது ஒரு விதத்துல தான். ஸோ இந்த பிரபஞ்சம் 2000 விதத்துல உருவாச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது ஏற்புடையதா இருக்கா? ஸோ விஞ்ஞானத்துல அவங்க பெரிய வெடிப்பு கொள்கை அப்படின்னு சொன்னதும் ஏற்புடையதா நமக்கு தெரியல. அதை தவிர ஒருவர்த்தங்களா பின் வந்து அந்த கொள்கை தவறுங்க, இந்த கொள்கை தான் சரி, இந்த கொள்கை தவறு, இன்னொரு கொள்கை தான் சரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட கொள்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்றதுக்கு. ஸோ விஞ்ஞானத்துல தெளிவான பதில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் எதனால உருவாச்சு அப்படின்னு கேட்டா எதர்ச்சியா உருவாச்சு அப்படிங்கிறாங்க, பை சான்ஸ் இல்லைங்க. இந்த மாதிரி ஆன்மீகத்துல வந்து கடவுள் தான் உருவாக்குனாருன்னா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கடவுள்னு யாரும் கிடையாது, எல்லாமே வெறுமனை எதர்ச்சியா தன்னிச்சையா நடந்ததுதான். ஸோ இந்த விஷயமாவது அர்த்தம் உள்ளதா இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்தது யோசிக்கணும். சரி, அவங்க சொன்ன வழிமுறை தான் அர்த்தம் உள்ளதா தெரியல, அவங்க சொல்ற காரணம் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுக்கான நோக்கமோ இல்ல காரணமோ பார்த்தீங்க அப்படின்னா எதர்ச்சியா தானா நடந்ததுன்றாங்க. சோ இதாவது ஏற்புடையதா இருக்குதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. சோ ஒரு வெடிப்பு ஏற்படணும் அப்படின்னா கூட அந்த வெடிப்பை ஏற்படுத்தினது யாராவது ஒரு நபரா தான் இருக்கணும் இல்லைங்களா. இப்ப எங்கேயோ ஒரு குண்டு வெடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும், யார் அந்த குண்டை வச்சான்னு தேடுவாங்க, யார் அந்த வெடிப்பை ஏற்படுத்தினா அப்படின்னு நம்மளுடைய கேள்வி கேட்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு பட்டாசு வெடிச்சுது அப்படின்னா முதல் கேள்வி யார் அதை செய்தா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி, அந்த வெடிப்பை யார் பண்ணா, யாரு எந்த ஒரு நபரும் இல்லாம தானா இருக்கக்கூடிய பொருட்கள் அதுவா சேர்ந்து வெடிக்கவது, அவங்க சொல்ற மாதிரி பொருட்கள் இருக்குன்னே வச்சுக்குவோம், அவங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃபைனைட் டெம்பரேச்சர், இன்ஃபைனைட் டென்சிட்டி, ஜீரோ வால்யூம் எல்லாமே இருந்ததுன்னே வச்சுக்குவோம், ஆனா அது எல்லாத்தையும் வைத்து யாராவது ஒருத்தர் இயக்கியிருக்கணும் இல்லையா. ஸோ அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கணும் தானே. அவங்க சொல்லக்கூடிய பதில் கிடையாது, எதர்ச்சியா நடந்தது. இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் பக்குவமா நடக்கிறத பார்த்தாலுமே கூட அவங்க இதுக்கு பின்னாடி உருவாக்கின நபர் கிடையாது, இதுக்கு பின்னாடி கட்டுப்படுத்தக்கூடிய நபர் கிடையாது அப்படின்றதான் விஞ்ஞானம் சொல்லுது. ஸோ இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தோம், இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியலாம் இது யார் அப்படின்றது, சார் ஐசக் நியூட்டன். ஸோ விஞ்ஞானிகள் எல்லா விஞ்ஞானிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு எதிரானவங்களோ இல்லை ஆன்மீகத்துக்கு எதிரானவங்களோ கிடையாது. ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் உண்மையில தெளிவாக சொல்லணும்னா யார் உண்மையான விஞ்ஞானியோ அவங்களால கடவுளை ஏத்துக்காம இருக்க முடியாது. ஸோ நியூட்டன் பல தடவை சொல்லியிருக்கார், நான் கத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னுடைய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய அறிவாக இருக்கட்டும் இது எல்லாமே பெரிய சமுத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரையில எவ்வளவு மண் இருக்குமோ அந்த மண்ணுல ஒரு சின்ன பிடிதான் என்னுடைய ஞானம் அப்படின்னு தமிழ்ல நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லையா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு. ஸோ நியூட்டன் அதை தெரிஞ்சிருந்தார். நியூட்டன் இன்னும் நிறைய விஞ்ஞானிகள் கெல்வின், பிளாங்க், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க ஒரு ஒரு விஷயத்திலையும் வந்து விஞ்ஞான ரீதியாகவே அவங்க வந்து எவ்வளவு அற்புதமா கடவுள் இருக்காருன்றது தெரியுது பாருங்க அப்படின்றதுல முழுமையான நாட்டம் கொண்டு மற்றவங்களுக்கும் அவங்க அந்த விஷயத்தை பரப்பிட்டு இருந்தாங்க.
ஸோ அவருடைய நியூட்டனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது. ஸோ ஒரு முறை நியூட்டனுடைய நண்பர் அவர் இவர் வீட்டுக்கு வர்றார். அந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான நாஸ்திகர், அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. இந்த பிரபஞ்சம் இப்போ எப்படி நம்ம இந்த பிக்பேங் தியரி பற்றி பேசணுமோ அதில் முழுமையான நாட்டம் கொண்டவர் அவர். அதாவது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது, அந்த பெரிய வெடிப்புலேருந்து இந்த பிரபஞ்சம் பக்குவமாக இயங்க ஆரம்பிச்சுது அப்படின்றதுல முழுமையான நாட்டம் கொண்டிருந்தார் நியூட்டனோட நண்பர். ஆனால் நியூட்டனுக்கு அதில் எந்த விதமான நாட்டமுமே கிடையாது. ஸோ ஒரு முறை அந்த நண்பர் நியூட்டனுடைய வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வரப்போ நியூட்டனுடைய டேபிள் மேஜை மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாடல், இதை பார்த்தீங்க அப்படின்னா கிரக அமைப்பினுடைய மாடல். மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, இல்லை பூமியும் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு விதமான கொள்கை இருக்குது, ஹீலியோசென்ட்ரிக் ஜியோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீலியோசென்ட்ரிக்னா சூரியன் நடுவில் இருக்குது, சுற்றி மற்ற கிரகங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஜியோசென்ட்ரிக் அப்படின்னா நடுவில் பூமி இருக்குது, அதை சுற்றி மற்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சாஸ்திரங்கள் இந்த பூமி மையத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை தான் சாஸ்திரம் முன்வைக்குது. ஸோ அது வேற ஒரு தலைப்பு. ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானட்ரி மாடல், அதாவது இந்த கிரக அமைப்புகள் ஒரு மாடல் மாதிரி ஒரு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப அற்புதமாக, ரொம்ப தேர்ச்சியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மாடல் அங்கே நியூட்டனுடைய டேபிள் மேலே இருக்குது. ஸோ அவருடைய நண்பர் இவர் வீட்டுக்கு வந்தோடனே அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த மாடலை பார்க்குறார். பார்த்துட்டு கேட்குறார், யாருப்பா இதை வந்து இந்த மாதிரி உருவாக்குனது, நீ எங்கே வாங்கினு சொல்லி ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே நிச்சயமாக ஏதோ ஒரு புத்திசாலியான நபர் தான் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த நபர் யாருன்றதை நான் பார்க்கணும், எனக்கும் அதே மாதிரி ஒரு மாடல் தேவைப்படுது. ஸோ நீ வந்து இது எங்கேருந்து வாங்கினு எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். ஸோ இந்த கேள்வியை கேட்டோன்னே நியூட்டன் பதில் சொல்கிறார், இல்லை நான் இந்த மாதிரி ஒரு பக்கத்து அறையில் இருந்தேன், அந்த அறையில் நான் என்னை தயார் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம், பயங்கரமாக ஒரு சத்தம், டமார் அப்படின்னு, என்னடா ஒரு பெரிய சத்தம் வருது அப்படின்னு சொல்லி இந்த அறையை திறந்து பார்த்தா உள்ள ஒரே புகமூட்டம். ஸோ அந்த புகமூட்டம்லாம் கொஞ்சம் குறையிற வரைக்கும் நான் காத்திருந்தேன். ஸோ அந்த புகமூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மேஜை மேலே இந்த மாடல் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நியூட்டன் சொல்றாரு. சொன்னா இந்த நண்பர் சொல்றாரு, ஏய் விளையாடாதப்பா, உங்ககிட்ட நான் எவ்வளவு சீரியஸா கேட்கறேன், நீ எங்க வாங்கினு சொல்ல, நானும் அதே போல வாங்குறதுக்கு தானே கேட்கறேன், வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு நியூட்டன் சொல்றாரு. இல்ல நிஜமா நிஜமா நான் சொல்றேன், நான் பக்கத்து அறையில இருந்தேன், அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஸோ வெடிப்பு சத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கதவை திறந்து பார்த்தா இந்த மாடல் இங்க இருந்தது அப்படிங்கிறாரு. ஸோ அவர் நண்பர் மறுபடியும் சொல்றாரு, ஏய் நான் சீரியஸா நிஜமா கேட்கறேன், நீ எப்படி விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நியூட்டன் சொல்கிறார், இந்த ஒரு சின்ன வடிவமைப்பே, இந்த ஒரு சின்ன மாடலே எதர்ச்சியாக தானாக ஒரு வெடிப்பின் மூலியமாக உருவாயிருக்காதுன்னு நினைக்கிற நீ இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் மட்டும் எப்படி ஒரு வெடிப்பில் உருவாயிருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கிட்ட கேட்டார். அப்பவும் அந்த நண்பருக்கு அந்த விஷயம் அவருடைய மைண்டில் கிளிக் ஆச்சு. ஆனால் அப்பவும் அவர் ஏற்றுக்க கிடையாது. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான், நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த விதி எந்த விஷயத்தையுமே யாராவது ஒருத்தவங்க உருவாக்காம, யாராவது ஒருத்தவங்க அதுக்கான முயற்சியில ஈடுபடாம, யாராவது ஒருத்தனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாம பொருட்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ரோஜா வரைபடம். இதை பார்த்தோன்னு நம்ம என்ன கேள்வி கேட்போம், யார் இதை வரைஞ்சா அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி இருக்கும் இல்லையா. ரொம்ப அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப நுணுக்கத்தோட வரைஞ்சிருக்காங்களே யார் அப்படின்னு சொல்லி. ஸோ விஞ்ஞானம் இதை வரைகிறதுக்கு ஒரு நபர் இருக்கார் அப்படின்றத ஏற்றுக்குது. ஆனால் உண்மையான ரோஜா, அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய ரோஜாவுக்கு நறுமணம் கிடையாது, அந்த அந்த ரோஜாவை நீ உங்களுடைய தலையில் வச்சுக்க முடியாது, அந்த ரோஜாவை நீ யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்க முடியாது. அந்த ரோஜாவுக்கு அதாவது வடிவமைச்சவர், அந்த ரோஜாவை வரைந்த ஒரு நபர் இருக்காருன்றதை விஞ்ஞானம் ஏத்துக்குது. ஆனா உண்மையான ரோஜா நிறம் அதுக்கு இருக்கு, நறுமணம் அதுக்கு இருக்கு, அதை நீங்க பயன்படுத்த முடியும், ஆனா அதை எதையுமே உருவாக்குன நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. ஏற்புடையதா இருக்கா இது, பல விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். சோ விஞ்ஞானம் சொல்லுது விமானம், விமானத்தை அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த பறக்கிற விமானத்தை உருவாக்குறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூளை இருக்கு, பின்னாடி நபர் இருக்காங்க,
அவங்களுடைய முயற்சி இருக்கு, அவங்களுடைய உழைப்பு இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிற விஞ்ஞானம். பறவைகள் இதை பார்த்துதான் நம்ம விமானம் அப்படின்ற உடனே உருவாக்கணும், ஆனா அந்த பறவைகளுக்கு உருவாக்கணும் நபர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. கப்பல் எடுத்துக்கோங்களேன், மீன்கள் எப்படி நீர்ல இருக்கோ அதே போல மனிதன் வந்து கப்பலை உருவாக்கணும். ஸோ இந்த கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவு அவனுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது இருந்தது, உழைப்பை பயன்படுத்த வேண்டியது இருந்தது, அதற்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கார் அப்படின்றத விஞ்ஞானம் ஏத்துக்குது. ஆனா இந்த மீன்களை உருவாக்குனது எந்த நபரும் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது. ஸோ இது எதுவுமே ஒரு அடிப்படையான ஞானத்தின் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கூட இது ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முட்டாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் சொல்லுது கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய அளவுக்கு கம்ப்யூட்டர்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். ஆனால் இருக்கிறதுலே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கம்ப்யூட்டர் சொல்லணும் அப்படின்னா மனிதனுடைய மூளை. விஞ்ஞானிகள் சொல்றாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா லைப்ரரியிலையும் எல்லா நூலகத்திலையும் உங்களால் எந்த அளவுக்கு புஸ்தகங்களை சேர்த்து வைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அறிவை சேர்த்து வைக்க முடியுமோ அதை விட அதிகமாக ஒருத்தனுடைய மூளையில விஷயங்களை வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரெயினை உருவாக்குற நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எப்படி நம்ம இதை நம்பிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு காலத்துல? அவங்க எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொன்ன விதமும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். ஏன் படைக்கப்பட்டதுன்னு கேட்டோம்னா பை சான்ஸ், எதர்ச்சியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எந்த விதமான கட்டுப்பாட்டாளரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையான இந்த முதல் கேள்வி, இந்த பிரபஞ்சம் என்ன, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றதுக்கான கேள்விக்கு விஞ்ஞானத்துக்கிட்ட தெளிவான பதில் இல்லை. ஸோ நம்மளும் என்ன பண்றோம், உண்மையான பதிலை தேடி போகாமலே இருக்கும். ஸோ இதுக்கு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு நபர் அது பின்னாடி இருந்து ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப எதர்ச்சியா, ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஒரு சேட்டலைட் வானத்துல மேல பறந்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் கண்ட்ரோல் ரூம்ல அமர்ந்து அதை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இந்த பிரபஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா, ரொம்ப பக்குவமா இயங்கிட்டு இருக்கு. அதனுடைய சுற்று பாதையில ஒரு கிரகங்களும் ரொம்ப பக்குவமா இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நம்மளுடைய சிக்னல் ஒரு 5 ரோட்ஸ் 4 ரோட் சிக்னல்ல காவல்துறை அதிகாரியோ இல்லை இந்த சிக்னலோ சரியா வேலை செய்யலன்னு வைங்கள, அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் பெரிய விபத்துக்கு உட்படும். ஸோ ஒரு சின்ன ஒரு சாலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்னலுக்கே கட்டுப்பாட்டாளர் வேணும், இருந்தாதான் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் பக்குவமா இயங்குறதுக்கு யாருமே கட்டுப்பாட்டாளர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது, யார் படைத்தார் அப்படின்றதுக்கான எந்த கேள்விக்கும் பதில் விஞ்ஞானத்துல தெளிவா இல்லை. சரி, இதுக்கு அடுத்த கேள்விக்காவது பதில் விஞ்ஞானத்துல இருக்கா? அதாவது நம்ம பார்த்தோம் இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டதுன்றது ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கு அடுத்தது நம்ம ஏன் இங்க இருக்கோம் இப்போ? ஸோ இந்த உயிர் எப்படி இங்க தோன்றுச்சு, இந்த உயிர் எப்படி இங்க வந்தது அப்படின்ற அந்த கேள்விக்காவது விஞ்ஞானத்துல ஒரு தெளிவான பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிர் தோன்றினதுக்கான விளக்கம் விஞ்ஞானத்துல என்ன சொல்லப்படுது? லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்ஸ். அதாவது உயிர் ரசாயனங்கள்ல இருந்து தோன்றுகின்றன அப்படின்னு. ஸோ இதை நிரூபிச்சிருக்காங்களா விஞ்ஞானத்துல? நம்ம பார்த்தோம் விஞ்ஞானத்துல எந்த ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது அப்சர்வேஷன், தியரி, எக்ஸ்பெரிமெண்ட், கன்க்ளூஷன், இந்த நாலு விஷயத்த பின்பற்றினா மட்டும்தான் அது விஞ்ஞானபூர்வமான ஒரு ஒரு ஆதாரம் அதுக்கு இருக்கு. விஞ்ஞானபூர்வமான விஷயத்த நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ படைப்பை பத்தின விஷயங்களை நிரூபிக்கப்படலை, ஆனா நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த உயிர் பத்தின விஷயம், அதாவது இந்த உயிர் ரசாயனங்கள்ல இருந்து தோன்றுறது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது இல்லையா, இந்த விஷயத்தையாவது விஞ்ஞானத்துல அவங்க நிரூபிச்சிருக்காங்களா? சில பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியார் அவர் பார்த்தீங்கன்னா பல தடவை அவர் பெரிய
பிஹெச்டி பெரிய விஞ்ஞானத்துல வந்து அவர் ரீசர்ச் பண்ணி படித்த படிக்கல அவர் படிக்க கிடையாது. ஆனா ரொம்ப ரொம்ப தைரியமா அவர் விஞ்ஞானிகளுக்கு சவால் விடுவார். ஏன் அப்படின்னா ரொம்ப அடிப்படையான ஞானம் இருந்தா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இது தவறான ஒரு எண்ணம் அப்படிங்கறது. அதாவது உயிர் ரசாயனங்கள்ல இருந்து தோன்றது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கூற்று. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஏதாவது ஒரு கெமிக்கல்ல இருந்து ஏதாவது ஒரு ரசாயனத்துல இருந்து உயிர் வந்து பார்த்திருக்கோமா? ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். என்னைக்காவது ஏதாவது ஒரு கெமிக்கல்ல இருந்து ஒரு குழந்தை பிறந்து வந்துச்சுங்க, ஒரு உயிர் தோன்றுச்சு, நம்ம என்னைக்காவது பார்த்திருக்கோமா? கிடையாது. சாஸ்திரங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு, ஒரு உயிர் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு கர்ப்பத்துல இருந்து வெளியில தோன்றலாம், இப்ப எப்படி நம்ம மனிதர்கள் பிறக்கிறோமோ அது போல. ஒரு சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையில இருந்து வரும், வேர்வையில இருந்து ஒரு சில உயிரினங்கள் வருது. சோ இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல எப்படி ஒரு உயிர் எதுல இருந்து தோன்றுது அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. உயிர் வெளியில வரக்கூடிய விதம் இது. ஆனா உயிர் எப்பொழுதுமே இன்னொரு உயிர்ல இருந்து வர்றதுதான் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து பிறக்குது அப்படின்னா அந்த தாய் ஒரு உயிருள்ள ஒரு நபர் இல்லைங்களா? இப்போ ஒரு ஏதோ ஒரு கோழியை எடுத்துக்கோமே, கோழி முட்டை போடும், அந்த முட்டையில இருந்து ஒரு சின்ன குஞ்சு கோழி குஞ்சு வெளியில வர்றதை நம்ம பாக்குறோம். சோ இப்போ அந்த கோழி குஞ்சு எதுல இருந்து வந்தது? உயிருள்ள ஒரு கோழில இருந்து வந்தது, ரசாயனத்துல இருந்து வரல. கண் கூட நீங்க பாருங்க, இது வரைக்கும் எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பிறப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, உயிரில இருந்து மட்டும்தான் உயிர் தோன்றுகிறது. விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ரசாயனங்கள்ல இருந்து கிடையாது. சரிங்க, இப்ப விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களே, அவங்க ஏதாவது ஒரு ஆராய்ச்சி மூலமா அதை நிரூபிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நான் ஏன்னா நம்ம இந்த கேள்வி நம்ம கேட்காதனால நமக்கு இது தெரியாம இருக்கு. விஞ்ஞானிகள் இதை நிரூபிச்சிருக்காங்களா? விஞ்ஞானிகள் அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரசாயனத்துல இருந்து நாங்க உயிரை கொண்டு வரோம், எப்படியும் எங்களால கொண்டு வந்துட முடியும், இதுவரைக்கும் நாங்க கொண்டு வரல, அதற்கான ப்ராசஸ்ல தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க நாங்க கொண்டு வந்துருவோம் சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கோழியினால ரொம்ப எளிமையா இன்னொரு ஒரு முட்டையை இட்டு ஒரு உயிரை கொண்டு வந்துட முடியும். ஆனா விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இது எப்படியாவது கொண்டு வந்துடலாம், எப்படியாவது நம்மளால பண்ணிட முடியும், நாங்க நெருங்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச காலம் காத்துருங்க, நாங்க இதை சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா புத்திசாலியான நபர் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்த ஏத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம்ங்கிறது இந்த ஒரு செக்கு போலதான். இந்த ஒரு காசோலை, இந்த ஒரு செக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நபர் அவருடைய வீட்டு உரிமையாளருக்கு 16,000 pounds அது அந்த பணத்தை வந்து அவர் இந்த காசோலையின் மூலியமா அவர் கொடுக்கிறார், அவர் வீட்டு வாடகையை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே. கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தேதியை பாருங்க, 1/1/3008 ஜனவரி 1, 3008. ஸோ இப்போ நான் என்னுடைய வீட்டு ஓனருக்கு நான் வாடகை கொடுக்கணும், கொடுக்குறேன்னா இப்போ இந்த செக்கை கொடுத்தான்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷமா வாங்கிக்குவாரா? இல்லை அவர் வாங்கிட்டா கூட அவர் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தாங்கன்னா அந்த செக்கு தான் செல்லுமா? அந்த ஓனர் வந்து என்னை கேட்பாரு, என்னடா நீ எனக்கு இன்னைக்கு பணம் வேணும், இன்னைக்கு தேதியில எனக்கு செக்கு கொடு. இல்லைங்க இல்லைங்க, நான் எப்படியும் பணம் கொடுக்குறேன், 16,000 pounds வந்து நான் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு தரேன்னு செக் கொடுத்துட்டேனே, கொஞ்ச நாள் காத்துருங்க, கொஞ்ச நாள் காத்திருந்தீங்கன்னா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா புத்திசாலியா இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க, கரெக்டா? சோ இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்காம ஏத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா விஞ்ஞானிகள் கிட்ட நம்ம எப்பவும் சவால் விடும் விதத்துல கேட்கிறோமோ அப்ப அவங்க கொடுக்கக்கூடிய பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பின் தேதியிட்ட காசோலை மாதிரிதான். சீக்கிரம் நாங்கள் வந்து கூடிய விரைவில் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவோம், கூடிய விரைவில் இந்த உலகம் பிக்பேங் மூலமா மட்டும்தான் உருவாச்சுங்கிறத நாங்கள் நிரூபிச்சிருவோம்.
ஸோ உலகம் படைக்கப்பட்ட பிக்பேங்க்கு நிறுவனம் கிடையாது. இந்த உயிரானது இந்த உலகத்துல எப்படி உருவாச்சு, ஏன் இங்க வந்திருக்குன்றது கேள்விக்கான பதில் வெறும் ரசாயனம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் நிறுவனம் இல்லை. மனிதன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி டார்வினுடைய கொள்கையை நம்ம படிச்சிருக்கோம். உண்மையிலே அதற்கும் இன்னும் நிறுவனம் இல்லை. பல விஞ்ஞானிகள் அதையும் ஏத்துக்கிறது கிடையாது. அது நிரூபிக்கப்படலங்கிறதையும் நம்ம பள்ளிக்கூடத்திலேயே படிச்சிருக்கோம். ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கவனமா படிக்காததான் அதுக்கான காரணமே பிரச்சனை. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டார்வின் தியரி படிக்கிறோமோ, டார்வினுடைய கொள்கையை படிக்கிறோமோ, அங்கெல்லாம் மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் கூட சேர்த்து படிச்சிருக்கோம். மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னா அதாவது இன்னும் முழுமையா அவங்களால இந்த டார்வின் என்ன சொன்னாரோ அந்த விதத்துல தான் மனிதன் தோன்றினான் அப்படின்றத நிரூபிக்க முடியல. ஸோ அந்த நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன சாட்சிகள்லாம் கிடைக்கலையோ அந்த இடத்துல மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ உண்மையிலே அது மிஸ்ஸிங், உங்களால் கண்டுபிடிக்க முடியல, உங்களால் நிரூபிக்க முடியல அப்படின்னா அப்புறம் ஏன் நீங்கள் அதை வந்து முன்வைக்கணும்? ஸோ உங்களால் ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்லி நிரூபிக்க முடியாத சமயத்தில் நீங்கள் அந்த விஷயம்தான் சரி அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அதற்கு பேர் கல்வி கிடையாது, ஏமாற்றுதல். ஸோ நம்ம ஏமாற்றம் அடைஞ்சுட்டுருக்கோம். இதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க, விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. குளோனிங், இன்னைக்கு விஞ்ஞானம் நவீன விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு குளோனிங், அதாவது ஒரு செல்லை கொண்டு அதே போல இன்னொரு உருவத்தை உருவாக்க முடியுது. ஸோ கண்டுபிடிப்புகள் இருக்கே. டெஸ்ட் டியூப் பேபிஸ், எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு பெரிய கண்டுபிடிப்பு இன்னைக்கு விஞ்ஞானம் பண்ணியிருக்கு. டெஸ்ட் டியூப் பேபிஸ் கொண்டு வந்திருக்கு, இதன் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. ஸோ விஞ்ஞானத்திலயும் உண்மையான ஞானம் இருக்குங்களே, விஞ்ஞானத்திலயும் உண்மையான கண்டுபிடிப்பு இருக்குங்களே அப்படின்னு சொல்லி உடனே நம்ம கிட்ட யாராவது சவால் விடலாம். ஆனா அதுலயும் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா குளோனிங் அப்படிங்கிறது நீங்க ஒரு விஷயத்த புதுசா உருவாக்குறது கிடையாது. ஏற்கனவே இருந்த உயிரிலிருந்து ஒரு செல்லை எடுத்து அதே போல இன்னொரு நகல் பண்றது, கரெக்டா? ஸோ ஏற்கனவே இருக்கிற உயிருள்ள ஒரு விஷயத்துல இருந்து தான் நீங்க எடுத்து நகல் பண்றீங்க. டெஸ்ட் டியூப் பேபிஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெரிய புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. இயற்கையா கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் தான் கருவறை. அந்த கருவறைக்குள்ள குழந்தை எப்படி தந்தையினுடைய விந்தும் தாயினுடைய சக்தியும் அதில் ஒன்றா கலந்து கருவறைக்குள்ள ஒரு குழந்தை உருவாகுதோ அதே கான்செப்டை தான் இந்த டெஸ்ட் டியூபுக்குள்ளேயும் விஞ்ஞானிகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பெரிய புதிய கண்டுபிடிப்பு கிடையாது, அது ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விஷயங்களுக்கு எல்லாமே இப்போ இன்னைக்கு இப்போ எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் டியூப்ன்ற கான்செப்டோ இல்லை குளோனிங்ன்ற கான்செப்டோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சாஸ்திரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இது நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். யார் மகாபாரதம் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும் குளோனிங் அப்படின்றது அந்த காலத்திலே இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அதை பத்தி நம்ம பின்வரும் வகுப்புகள்ல பார்க்கலாம். ஸோ ஈவன் டெஸ்ட் டியூப் பேபி இதுவுமே முன்னாடி காலத்துல இருந்தது அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது சாஸ்திரங்கள்ல இருந்து. இன்னைக்கு காலத்துல நம்ம எப்படி ஒரு கருவறைக்குள்ள குழந்தை எப்படி வளர்ச்சி அடையுதுன்றதை பத்தி விஞ்ஞானம் சமீபத்துல தான் அதுவும் தெரிய வந்திருக்கோ. ஆனா அது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்துல அங்க அங்கமா ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் என்னென்ன பாகம் வளருதுங்கிற அந்த டீட்டெயில இருந்து எல்லா விஷயங்களுமே சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம யாரும் அதை நோக்கி போறதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், விஞ்ஞானம் கம்ஸ் வித் சயின்ஸ் கம்ஸ் வித் எவிடன்ஸ், விஞ்ஞானத்துல ஆதாரம் இருக்கு, சாஸ்திரத்துல ஆதாரம் இல்லைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா விஞ்ஞானத்துல இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கான பதில் எதுவுமே ஆதாரத்தோட இல்லை அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். சோ அப்போ என்னதான் பண்றது, இப்ப விஞ்ஞானத்துல இதுக்கான கேள்விகளுக்கான பதில் இல்லை. சோ நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்ற கேள்விக்கு தெளிவான பதில் விஞ்ஞானத்துல இல்லை. வாழ்க்கைனா என்னங்க அப்படின்னு கேட்டா வெறும் ரசாயனத்தோட கலவைங்கிறாங்க. சோ உண்மையிலேயே அவ்வளவுதானே, இந்த வாழ்க்கை வெறும் ரசாயனத்தோட கலவை தானா? உலகம் உருவானதுக்கு பிக் பேங் அப்படிங்கிறாங்க. அந்த பிக்பேங் எப்படிங்க நடந்ததுன்னா அதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது, தன்னிச்சையா நடந்தது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் பதில் கொடுக்குது.
இதுக்கு பின்னாடி உருவாக்குன நபர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ விஞ்ஞானத்துல தெளிவான பதில் இந்த எந்த கேள்விகளுக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உடனே கேட்கலாம் ஒருத்தங்க, அப்ப சாஸ்திரத்துல இருக்குங்களா? ஸோ பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி எக்கச்சக்க புஸ்தகங்கள் இருக்கே, அப்போ இதுல அதற்கான பதில் இருக்கா? இதுல இருக்கக்கூடிய பதில் சரியானது தானா? இதுல இருக்கக்கூடிய பதில் இதே போல சாஸ்திரத்துல எப்படி நிரூபிக்கப்படலையோ அதே போல நிரூபிக்கப்படாதவை தானே இதுல, விஞ்ஞானத்துல எப்படி நிரூபிக்கப்படலையோ அதே போலதானே சாஸ்திரங்களும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நமக்கு தோணலாம். ஸோ இத நம்ம வரக்கூடிய அடுத்த வாரத்துல பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, விஞ்ஞானத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே குறைபாடுகள் இருக்கு, தவறு இருக்கு, தெளிவான பதில் இல்லை அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்த வாரத்துல நம்ம எதனால விஞ்ஞானத்தினால சரியான பதில் கொடுக்க முடியல, எந்த இடத்துல விஞ்ஞானம் தவறு பண்ணுது, ஒரு இடத்துல தவறு ஏற்படுது, அந்த ஒரு தவறுனாலதான் விஞ்ஞானத்தினால சரியான பதில கொடுக்க முடியல. ஸோ அந்த தவறு என்ன, அந்த பிரச்சனை எங்க இருக்கு, ஸோ அந்த பிரச்சனையில இருந்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பாறுபட்டதுதான் சாஸ்திர ஞானமா? சாஸ்திரம் வெறும் குருட்டுத்தனமான நம்பிக்கை கிடையாதா? சாஸ்திரத்துல கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே ஏற்புடையது தானா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்துல பார்க்க இருக்கோம். ஸோ இந்த உண்மையான ஞானத்தை தேடக்கூடிய பாதை இன்னும் முடியல. நம்ம ஆரம்பத்தே பார்த்தோம், இந்த உண்மையான ஞானத்தை பொதுவா நம்ம விஞ்ஞானத்துக்கிட்ட தேடுறோம், இல்லைன்னா ஒரு சிலர் ஆன்மீகத்துக்கிட்ட தேடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதிகப்படியானோர் தேடக்கூடிய இந்த விஞ்ஞானம் பாதை பார்த்தீங்க அப்படின்னா சரியில்லை, மீன்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதில்கள் ஏற்புடையது இல்லை, சரியில்லை அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அது ஏன் சரியில்லை, எந்த காரணத்தினால, எந்த இடத்துல அந்த தவறு ஏற்படுது, ஸோ எந்த விதத்துல சாஸ்திரத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஞானம் உண்மையான ஞானம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தை பார்க்க இருக்கோம். ஸோ இத்துடன் இன்றைய உபன்யாசம் நிறைவு பெறுது. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு, கருத்துக்கள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ கேட்கலாம். இல்லை கேள்விகள் இல்லை அப்படின்னா நீங்க மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கோம். ஸோ யாருக்கு கேள்விகள் இருக்கோ நீங்க இப்போ உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்க கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. வீரமுத்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க பிரபு, எதுக்காக இது படைக்கப்பட்டிருக்கு, நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபர்ஸ்டே ஒரு நாலு பாயிண்ட் சொன்னீங்க பிரபு, சொல்லுங்க. அதை பத்தி இன்னும் சொல்லலன்னு பிரபு. உண்மையான ஞானம் அப்படின்றது நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, நான் ஏன் இங்க இருக்கேன், இந்த பிரபஞ்சம் ஏன் அடைக்கப்படுது, நான் இங்க இருக்க வேண்டியவனா, இங்க இருந்து வெளியில போகணுமா, என்னோட உண்மையான வீடு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம். சோ அந்த ஞானத்தை பொதுவா ரெண்டு இடத்துல நம்ம போறோம், ஒண்ணு விஞ்ஞானத்துக்கிட்ட, இன்னொன்னு ஆன்மீகத்துக்கிட்ட. சோ இன்னைக்கு உபன்யாசத்தினுடைய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானத்துக்கிட்ட மக்கள் தேடி போறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்ன? சோ அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க பதில் சரியானதா இல்லையா, அந்த பதில்ல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உண்மையாசம். சோ இப்ப உண்மையான ஞானத்தை தேடி அப்படிங்கறதுடைய பகுதி ஒண்ணுதான் இன்னைக்கு பாக்கிறோம். சோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பகுதி ரெண்டு நம்ம பாக்கிறோம். அந்த உபன்யாசத்துல இன்னைக்கு நம்ம என்னென்ன குறைபாடுகள் பார்த்தோம் இல்லையா, அந்த குறைபாடுகள் ஏன் நடந்தது, விஞ்ஞானத்தை பிரபஞ்சம் அடைக்கப்பட்டதுக்கான கொள்கை கொடுக்குறாங்க இல்லையா, அதுல அவங்க எடுக்க முயற்சியில தப்ப பண்ணாங்க. உயிர் ரசாயனங்கள்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கான ஆராய்ச்சியில அவங்க எங்க தப்ப பண்ணாங்க. சோ இந்த தப்பெல்லாம் திருத்தினாதான் வரணும். சோ அடுத்த வாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த தவறு விஞ்ஞானத்தை எங்க நடந்தது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த தவறுகள் சாஸ்திரங்கள்ல இருக்கா, ஆன்மீக பாதைகள் வராங்க இல்லையா, இந்த பதில்கள் ஆன்மீகத்துக்கிட்ட வராங்க இல்லையா, அவங்களும் இதே பிரச்சனையை சந்திக்கிறாங்களா, இதே பிரச்சனை இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த விதத்துல சரியானது, எப்படி நம்புறது, எப்படி அது இந்த விஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்துல கிடைக்கிற பதில்களுக்கு
விட உயர்ந்தது, சிறந்தது, சரியானது, உண்மையானது அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ நீங்க திருப்பி அடுத்த வாரம் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு புரிய வரும் இதுக்கான பதில் என்ன அப்படின்றது. எதற்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லிடுவீங்களா பிரபு? சரி, சுருக்கமா சொல்லலாம். ஆனா இது தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது எதுக்குன்னு தெரியும். சோ அதனால நான் மீண்டும் சொல்றேன், ஏன்னா அடுத்த வாரம் இதோட கண்டினியூஷன்ல நீங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு தெரிய வரும், ஓ இந்த விஞ்ஞானத்துல இந்த மாதிரி தவறு கொடுக்கப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டதுக்கான காரணம் இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க போன வாரம் வந்திருந்தீங்கன்னா போன வாரம் வித்தியாசத்துல நம்ம ஈவன் இந்த மனித உடலுக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒரு விஷயத்துக்கும் உருவாக்கப்படுறதுக்கான நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு, குறிக்கோள் அப்படின்றது இருக்கு. ஒரு சாதாரண பென்சில்ல இருந்து ஒரு பெரிய விமானம் வரைக்கும் அது உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது நிச்சயம் இருக்கு. எதுவும் காரணம் இல்லாம உருவாக்கப்படல. அப்படி இருக்கும் பொழுது நம்மளோ இல்ல நம்ம மக்களுடைய இந்த இடமும் இந்த உலகமும் எப்படி எந்த விதமான காரணம் இல்லாம உருவாக்கப்பட முடியும் சொல்லுங்க. சோ விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா எந்த காரணமுமே கிடையாது, எதற்கியா நடந்தது பை சான்ஸ் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்றது. இதை உருவாக்குற நபர் கிடையாது, இதை கட்டுப்படுத்தக்கூடிய நபர் கிடையாது, இதுக்கு முன்னாடி எந்த காரணமும் கிடையாது. சோ இது இன்னைக்கு நவீன உலகம் பின்பற்றி இருக்கிறதுனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான், நம்மளை யாரும் கட்டுப்படுத்துல, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, நீ எப்படி இருந்தாலும் வாழலாம். நேரடியாகவும் கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா நீங்க இந்த சாட் மூலமாவும் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு யாரும் வெளியில எதுவும் சொல்றது கிடையாது, வெளியில இருந்து கிடைக்கூடிய ஞானமும் சரியானதா இருக்கிறது இல்லை. ஸோ தயவு செய்து அதனாலதான் நம்ம இந்த மாதிரி வேற என்ன சந்தேகங்கள் நம்ம கிட்ட இருக்கோ அதை கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஸோ கௌரி அவங்க கை உயர்த்தி இருக்கீங்க, ஸோ உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா, இது கேள்வி இல்லைங்க சார், ஒரு கருத்து இந்த கிளாஸ பத்தி. அதாவது வந்து கேள்வி வந்து ஒண்ணு புரியாதப்ப கேள்வி உருவாகும், அது மாதிரி பார்க்கும்போது உங்க கிளாஸ் வந்து சிம்பிளா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்களுக்கு கூட புரியற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா சூப்பரா இருந்ததுங்க சார். அதனால பிரபுஜி, அதனால வந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இந்த கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நன்றி. நான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன், முதல் கிளாஸ்ல இருந்து நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேங்க சார். பிரபுஜி ரொம்ப சூப்பரா இருக்கு கிளாஸ், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணன். ஸோ நம்மளுடைய நோக்கம் ஆக்சுவலா அதுதான். ஸோ இப்போ இந்த வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உபன்யாசம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடிப்படையா புதுசா வரக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஏன் அப்படின்னா மக்களுக்கு இது பொதுவா வேற எங்கேயும் தெரியறதில்ல, தேவையில்லாத விஷயம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப அடிப்படையா ரொம்ப எளிமையான விதத்துல மக்களுக்கு எப்படி கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம கொண்டு போகக்கூடிய இந்த ஞாயிறு நிகழ்ச்சி இது. ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் யாரெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிச்சயம் இருப்பாங்க, யாரு ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவங்களா இருக்கலாம், இல்ல ஆன்மீகத்துல ஆர்வத்தோட இருந்து எங்க போய் அந்த ஆன்மீக விஷயங்களை பெறறதுன்னு தெரியாதவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க இந்த இந்த மாதிரி நம்ம வார வாரம் நடக்கூடிய உபன்யாசங்களை பத்தி நீங்க சொல்லலாம். ஸோ ரொம்ப அடிப்படையான ஞானத்துல இருந்து நம்ம அதனால தான் போறோம், ஒரு ஒரு வாரமும் அதனால தான் உபன்யாசம் ஆரம்பத்துலயும் நம்ம வந்து
என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சுருக்கத்தையும் சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆன்மீக வாழ்க்கையினுடைய இன்னும் தெளிவாக சொன்னா ஆக்சுவலா மனித வாழ்க்கையினுடைய ஆரம்ப கல்வியில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் யார், நான் ஏன் இங்க இருக்கேன், நம்ம இந்த உலகத்தை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கிறது, நம்ம இருக்கிறதோட நோக்கம் என்ன, இது எல்லாமே ரொம்ப அடிப்படையான கேள்விகள். ஆனா இதுக்கு நம்ம கிட்ட ஏற்கனவே என்ன கருத்துக்கள் இருக்கோ அது எல்லாம் தவறு அப்படின்றத நம்ம இந்த மாதிரியான சாஸ்திரங்கள்ல இருந்து கேட்கும் பொழுதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்காக தான் நம்ம ரொம்ப எளிமையான விதத்துல எப்படி மக்களுக்கு கொடுக்க முடியுன்றதை பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மிக்க நன்றி. தொடர்ந்து இன்னும் எல்லாருமே வார வாரம் நடக்கூடிய உபன்யாசங்களும் கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விருப்பத்தை முன் வைக்கிறோம். ஸோ வேற யாருக்காவது இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இங்க ஒருத்தவங்க சாட்ல கேள்வி கேட்டிருக்காங்க, இஸ்கான் கோயில்ல தரிசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குறிப்பா சேலத்துல இப்ப மீண்டும் பெரிய அளவு இந்த கோவிட் பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய இடத்துல நிறைய விதிமுறைகள் குறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பரவிட்டு தான் இருக்கு. ஸோ அதை கருத்தில் கொண்டு நம்ம இன்னும் கோயில் திறக்கல நம்ம. ஸோ இன்னும் கூடிய விரைவில் திறப்போம். திறக்கும் பொழுது நம்ம உங்களுக்கு அதிகம் அறிவிப்போம். ஸோ இன்னொரு கேள்வி, Why sometimes it appears that you people are always criticizing science? ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி. ஏன் நீங்க எப்பொழுதும் விஞ்ஞானத்தை வந்து குறை சொல்ற விதத்திலேயே பேசுறீங்க? அவங்க நிறைய தடவை பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ பார்க்கும் பொழுது நீங்க பேசக்கூடிய விதங்கள் விஞ்ஞானத்தை விஞ்ஞானிகளை குற்றம் சாட்டுறது போலவே இருக்கே, ஏன் அப்படின்றது கேள்வி. ஏன் அப்படின்னா ஒரு விஞ்ஞானி, அதாவது ஒருத்தங்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையில ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் உண்மையான விஷயத்த கொடுக்கணும். எப்பவும் ஒரு தவறான விஷயத்த உண்மை அப்படின்ற போர்வையில கொடுக்குறாங்களோ அவங்க உண்மையான ஞானத்தை கொடுக்குறவங்க கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார், டீச்சர் அப்படின்றவனுக்கு அவன் என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குறோன்றத தெளிவா தெரிஞ்சிருக்கணும், சரியா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம அவங்க வந்துட்டு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது தெரியாம இது இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றானோ அவன் டீச்சர் கிடையாது, சீட்டர் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவார். ஸோ நம்ம உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நவீன விஞ்ஞானத்தை முழுமையா நம்ம குற்றம் சாட்டல. நவீன விஞ்ஞானத்துல பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பாராட்டுறோம். ஆனா எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதோ அந்த விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்த உபன்யாசத்துல அதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பிரபஞ்சம் படைக்கப்பட்டது எப்படி அப்படின்றதுக்கான பதில் விஞ்ஞானத்துல பார்த்தீங்கன்னா 2000 மேற்பட்ட தியரி கொடுக்குறாங்க. ஆனா அதை அவங்களால நிரூபிக்கப்பட முடியல. உண்மையிலேயே எது உண்மை, இதுதான் உண்மையான விதம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்துல நிரூபிக்கப்படலை. அதை விஞ்ஞானிகளும் ஏத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதை ஏன் சொல்லி கொடுக்குறீங்கன்றத நம்ம கேள்வி. உயிர் ரசாயனங்கள்ல இருந்துதான் வந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானம் போதிச்சுட்டு இருக்கு. ஆனா அது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். ஸோ நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் உண்மை கிடையாது. சாஸ்திரத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு நிரூபிக்கப்பட முடியலன்னா வெறும் கட்டுக்கதை, அது வெறும் குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அவர்கள் அவங்களால விஷயங்களை நிரூபிக்கப்பட முடியாதப்போ அதை மட்டும் ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாங்க? ஸோ சாஸ்திரம் சொல்லுது அதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு. சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜீவாத்மா சர்வகதா, அதாவது எல்லா இடத்துலயும் உயிர்வாளி இருக்க முடியும். ஏன் சூரியன்ல கூட உயிர்வாளி இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா உயிர்வாளி பூமியில மட்டும்தான் இருக்கான். ஏன்னா அந்த விஞ்ஞானி பூமியில இருக்காரு இல்லையா, அதனால உயிரினம்ன்றது பூமியில மட்டும்தான் இருக்கு. ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லல, எல்லா கிரகங்கள்லயும் உயிர்வாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்மளால வேற எந்த கிரகத்துக்கும் நினைச்சோடனே போயிட முடியாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, நிலால கால் பதித்த முதல் நபர் நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் அப்படின்னு. ஆனா அதாவது அமெரிக்காவை சேர்ந்த நபர் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாதிக்கும் மேற்பட்ட அமெரிக்க நபர்களா இருக்கட்டும், இல்லையே விஞ்ஞானிகளே கூட இருக்கட்டும், அந்த நிகழ்வு
உண்மை கிடையாது அப்படின்றத ஏத்துக்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பலமா இந்த கருத்தை அவர் அமெரிக்கால இருந்துகிட்டே, அதாவது அமெரிக்கால இருந்து நபர்கள் நிலாவுல கால் பதிக்கிறதுக்காக பயணம் பண்ணி போய் நிலாவுல கால் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தொலைக்காட்சி பெட்டியில காட்டிட்டு இருக்காங்க, லைவ் டெலிகாஸ்ட் நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ரீல பிரபுபாதர் அந்த டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு பிரபுபாதர் ரொம்ப பலமா ரொம்ப ஸ்திரமா சொல்றார், ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, நிச்சயமா அவங்க நிலவுக்கு போகல, நிலவுக்கு நம்மளால இங்க இருந்து போக முடியாது. ரொம்ப சாதாரணமா பாருங்களேன், இப்ப இந்தியால நம்ம இருக்கோம், இந்தியால இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்க நினைச்சோன்னு அப்படியே போயிட முடியாது, அதுக்கு பாஸ்போர்ட் வேணும், அது நீங்க உள்ள உங்களை அனுமதிக்கப்படுறதுக்கு விசா வேணும், அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்து அங்க போகும்போது எதுக்கு வரீங்க ஏன் வரீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, இமிக்ரேஷன் இருக்கு இல்லையா, எதுவும் இல்லாம நம்மளால தானா போயிட முடியாது. எனக்குன்னு ஒரு சொந்த விமானம் இருக்குங்க, அதனால நான் வந்து தானா போயிடுறேன், நம்மளால அப்படி போக முடியாது. இதே பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கே இவ்வளவு விதிமுறைகள் இருக்கும் பொழுது இந்த கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறதை பத்தி எப்படி நம்ம ரொம்ப எளிமையா போயிட முடியும்? சாஸ்திரம் சொல்லுது நிலவு பூமியோட ஒரு உயர்ந்த கிரகம் அப்படின்னு. சோ இதை விட ஒரு உயர்ந்த கிரகத்துக்கு நம்மளால நினைச்சோன்னு உள்ள போயிட முடியாது. சோ இந்த மாதிரி விஞ்ஞானத்துல பல விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப பலமா சொல்லுவார், தே ஆர் நாட் டீச்சர்ஸ், தே ஆர் சீட்டர்ஸ் அப்படின்னு. சோ மேபி உங்ககிட்ட இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம் ஸ்ரீல பிரபுபாதருடைய உரையாடல்களை கொண்டு உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கு, ஆங்கிலத்துல லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப் அப்படின்னு. ஸோ அந்த புஸ்தகம் தயவு செய்து நீங்க வாங்கி படிக்குமாறு நம்ம வேண்டுகோள் நம்ம விடுக்கிறோம். அது ரொம்ப அற்புதமா ஸ்ரீல பிரபுபாதர் விஞ்ஞானத்துல இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன் நிரூபிக்கப்படாத பல விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுக்கறது தான் தவறு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. நான் உபன்யாசத்துல நடுவுலயே சொல்லியிருந்தோம், பல விஞ்ஞானிகள் நியூட்டனா இருக்கட்டும், பிளாங்க், கெல்வின், ஏன் சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க. ஸோ நம்ம எல்லா விஞ்ஞானிகளையும் குற்றம் சொல்ல கிடையாது. ஸோ அவங்க சொல்றாங்க, ஐசக் நியூட்டன் சொல்றார், பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப சிறிதளவு தான் அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்களை பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்றார். இன்னொரு விஞ்ஞானி, பகவத்கீதையை நான் படிச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே எனக்கு ஏற்புடையதா இருக்கு, விஞ்ஞானத்தை நான் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆன்மீகம் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ நம்ம விஞ்ஞானத்தை குற்றம் சொல்ல கிடையாது, விஞ்ஞானிகளை குற்றம் சொல்ல கிடையாது, விஞ்ஞானி அப்படின்ற போர்வையில ஏமாற்றக்கூடியவங்களதான் நம்ம காட்டிட்டு இருக்கோம். சோ இது இதுல என்ன பிரச்சனை அப்படின்றத அடுத்த வரக்கூடிய வாரத்துல பார்ப்போம், எந்த இடத்துல அவங்க தவறு பண்றாங்க, எதனால நம்ம அவங்கள சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் அது இல்லாம மீண்டும் மீண்டும் நம்ம பல இடங்கள்ல இப்ப அவங்கள பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு மொத்த உலகமுமே அவங்களதான் வந்து ரோல் மாடலா நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பின்பற்றிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏய் ராமர் மாதிரி நீ வாழணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த மாதிரி நீ ராமர் மாதிரி என்னுடைய கணவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இதே அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா, நீ பாரு ராம லக்ஷ்மணன் மாதிரி நீ இருக்கணும்பா அப்படின்னு வாங்க. இதே நிறைய பேர் இருந்தாங்கன்னா, பாண்டவர்கள் மாதிரி நீங்க ஒத்துமையா இருக்கணும்பா அப்படின்னு வாங்க. சோ முன்னாடி எல்லாம் நம்மளுடைய ரோல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தர்ம ரீதியா வாழ்ந்துட்டு இருந்த நபர்கள் நம்மளுடைய ரோல் மாடலா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மக்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஞ்ஞானிகளை தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அப்படிப்பட்ட மக்கள் அவங்கள நம்பி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப அவங்க காட்டக்கூடிய பாதை தவறுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை பின்பற்றக்கூடிய நபர்களும் தவறான பாதையில போய் முடிஞ்சிருவாங்க. சோ ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அற்புதமா சொல்லப்படுது, அந்தாய தாந்தைர் உபயமான தேபீஷ தந்திராம் உருதாம்னி பத்த அப்படின்னு. அந்தாய தாந்தை குருடன், இப்ப ஒரு குருடன் நடந்து போயிட்டு இருக்கான், வழி தெரியல அவனுக்கு. சோ இன்னொருத்தர் கிட்ட உதவி கேட்கறான், உதவி கேட்கும் போது அவர் சொல்றாரு, வா நான் உன பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கூட்டிட்டு போகக்கூடிய அந்த நபரும் குருடனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏற்படும்? ரெண்டு பேரும் போய் குழியில விழ வேண்டியதுதான்,
ரெண்டு பேரும் போய் சாக்கடையில தான் விழுவாங்க. ஏன்னா ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியாது. அப்படி வழிகாட்டிட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்னா அப்ப யார் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியுமோ அவன் உடனே சத்தம் போட்டு சொல்லுவான், ஏய் நீ உதவி கேட்கற, உனக்கு கண் பார்வை தெரியலன்றனால உதவி கேட்கற, ஆனா நீ உதவி கேட்கிற நபருக்கும் கண் பார்வை தெரியலையே. சோ அதனால சரியான இடத்துல உதவி தேடு, சரியான இடத்துல நீ வந்து அணுகு அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து. சோ விஞ்ஞானத்தை எதிர்க்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா விஞ்ஞானத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். முன்னாடியும் உபன்யாசத்துல நாம் பேசியிருக்கோம். சோ விஞ்ஞானத்தின் அவங்க பண்ண ஆராய்ச்சி கண்டுபிடிப்பின் மூலியமா தான் இப்போ இந்த ஜூம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதை பயன்படுத்தி நம்ம இப்போ விஞ்ஞானிகளுக்கு அவன் பண்ணக்கூடிய தவறுகளை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதே ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி. சோ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா அவங்க தவறோ இல்ல அவங்க கண்டுபிடிப்புகள் தவறோ அதை நீங்க பின்பற்ற கூடாதுன்றது கிடையாது. சோ அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நீங்க பின்பற்றலாம், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தவறு கிடையாது. ஆனா எங்க தவறு இருக்கோ அந்த தவறு நம்ம சுட்டி காட்டணும். குறிப்பா அவங்க பண்ணக்கூடிய தவறு முக்கியமான இடத்துல எங்க தவறு பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பூரா தவறாதான் இருக்கு. அந்த தவறு ஏன் ஏற்படுது அப்படின்றதுதான் நம்ம அடுத்த வாரத்தை நம்மளுடைய முக்கியமான ஒரு டிஸ்கஷனா ஒரு டாபிக்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அவங்கள எதிர்க்கிறவங்களோ, ஸோ அதுல இன்னொரு கேள்வி, டிஎம்கே பேக்ரவுண்ட் வச்சிருக்கீங்களே நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல நான் வந்து வேற ஒரு கலர் தான் வச்சிருந்தேன், பட் அந்த பேக்ரவுண்ட் இங்க ஜூம்ல வந்து கொடுத்த உடனே நிறம் கருப்பா மாறிடுச்சு. ஸோ அதுதான் உண்மை. உண்மையிலேயே அந்த போட்டோக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ் கிட்டத்தட்ட அதே காவி கலர் தான் இருந்தது. ஸோ ஆனா நம்ம வந்து ஜூம்ல அது பேக்ரவுண்டா செட் பண்ணும் பொழுது அது கருப்பா மாறிடுச்சு. ஸோ அந்த நிறத்தை மாத்திட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால உபன்யாசத்துக்குள்ள அப்படியே போயாச்சு. ஸோ டிஎம்கே ஏதோ ஆதரிக்கிறதோ இல்ல வேற யாரையும் எதிர்க்கிறதோ நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஸோ உங்களுடைய கேள்விக்கு நன்றி, ஆனா அது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீ உங்களுடைய கை உயர்த்தலாம், இல்லை நீ சாட்ல உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தங்களை நம்பி அவங்க கிட்ட நம்ம அணுகிறோம், நமக்கு உண்மையிலேயே அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்ம அவங்க கிட்ட போகிறோம். ஸோ அப்படி போய் நம்ம அவங்க கிட்ட தஞ்சம் புகரும் பொழுது நமக்கே தெரியாம அவங்க நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய வழியை நமக்கு ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வரோம். பல இடங்களில் பார்க்கலாம், சில பிரபாத ரொம்ப கனமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா அவர் வந்து விஞ்ஞானிகளை எதிர்த்து பேசிடலாம். ஏன் அப்படின்னா இதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொன்னான்னா அப்படிப்பட்டவன் நேர்மையான நபர், அதை சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளும் இருக்காங்க. ஆனா அது தெரியாம நிறைய இடத்துல விஞ்ஞானங்களுடைய விஞ்ஞானிகளுடைய கொள்கைகளை பார்த்தீங்க அப்படின்னா மேபி பர்ஹாப்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸோ அதர்ஷில் பிரபுபாதர் சொல்லுவார், உண்மையான ஞானம் தெரிஞ்சவன் இப்படி பேச மாட்டான், இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவானே தவிர இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்ல மாட்டான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் மனிதன் குரங்குல இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கற்பனையா இருக்கு. ஸோ வெறுமன கற்பனையான ஒரு விஷயத்த உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களை சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதனாலதான் நம்ம பல இடங்கள்ல நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த வாரமும் அடுத்த வாரமும் பார்க்கக்கூடிய மொத்த தலைப்புமே அதை சார்ந்துதான் இருக்கு. ஸோ வேற ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா நீங்க இப்போ கேட்கும் கை உயர்த்தி நீங்க கேட்கலாம், சாட்லயும் கேட்கலாம், வீடியோலையும் கேட்கலாம். யாருக்கும் வேற எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வாரம் உபன்யாசம், அதாவது உண்மையான ஞானத்தை தேடி பகுதி ஒன்று, அதை நம்ம இதோட நிறைவுபடுத்திக்கலாம். ஸோ அடுத்த வாரம் நம்ம இதனுடைய பகுதி ரெண்டு பார்க்க இருக்கோம். ஸோ அதில்
இன்னைக்கு நம்ம பார்த்த விஞ்ஞானிகளுடைய தவறுகளுக்கான காரணம் என்ன, எந்த இடத்துல அவங்களுடைய தவறுகள் ஏற்படுது, ஸோ எப்படி அந்த தவறுல இருந்து வெளியில வர முடியும், எந்த ஞானம் பக்குவமான ஞானம், உண்மையான ஞானம், அந்த ஞானம் உண்மையிலே வேதங்கள்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் உபன்யாசத்துல பார்க்க இருக்கோம். வேற எங்கேயும் எந்த கேள்விகளும் இருக்கிறது மாதிரி தெரியல. இத்தனை நம்ம இந்த வாரம் உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபு பாதுகி ஜாய். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் அடுத்த வாரமும் நீ எல்லாருமே உபன்யாசத்துக்கு வந்து மேலும் இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்குமாறு நம்ம கேட்டுக்கிறோம். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா பொது நபர்களுக்கு அவங்களையும் நீங்கள் வந்து பங்கு கொள்ள சொல்லுங்கள், அவங்களையும் நீங்கள் பயனடைய செய்யணும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன்.